இன்னைக்கு இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேண்டம் ப்ராசஸில் டாப்பிக்கில் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அண்ட் ஆட்டோ கார்லேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆட்டோ கார்லேஷன் ஒரு ரேண்டம் ப்ராசஸோட ஆட்டோ கார்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆஃப் டவ் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மாடுலஸ் டவ் காஸ் பீட்டா டவ் டவுன்னு கொடுத்துட்டு ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ கார்லேஷன்லேருந்து ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வேணும்னா என்ன பண்ணணும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு இங்கே என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஆட்டோ கார்லேஷன் கூட இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டவ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டவ்வை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் எஸ் ஆஃப் ஒமேகா ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வரும். இப்போ ஆர் ஆஃப் டவ் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மாடுலஸ் டவ் காஸ் பீட்டா டவ் கொடுத்துருக்காங்க. டவ்வோட லிமிட் எதுவும் கொடுக்காதனால நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுக்க போகிறோம். இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டவ்வை காஸ் ஒமேகா டவ் மைனஸ் ஐ சைன் ஒமேகா டவ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மாடுலஸ் டவ் காஸ் பீட்டா டவ்வை காஸ் ஒமேகா டவ் கூட மல்லை பண்ணி ரியல் இன்டகிரல் தனியாக பிரிச்சுக்கிறோம். இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மாடுலஸ் டவ் காஸ் பீட்டா டவ்வை சைன் ஒமேகா டூ டவ் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இது வந்து எப்போதுமே பொதுவாகவே ஆர் ஆஃப் டவ் ஈவன் ஃபங்க்ஷன்னால இந்த பார்ட் எப்போதுமே சீரோவாயிரும். இந்த பார்ட் ரியல் பார்ட் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்னால மைனஸ் இன்ஃபினிட் ப்ளஸ் இன்ஃபினிட்டியை டூ இன்ட்டு இன்டகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுக்கிறோம். ரியல் பார்ட் அப்படியே வந்துடும், இமேஜினரி பார்ட் சீரோ வந்துடும். இப்போ இந்த காஸ் பீட்டா டவ் காஸ் ஒமேகா டவ் ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருந்தால் அதை அடிஷனுக்கு மாற்ற சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலா, காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை டூ அந்த ஃபார்முலா போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆயிரும். லிமிட் மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டியை ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு எடுத்ததுனால மாடுலஸ் டவ்வுக்கு பதிலாக சிம்பிளாக டவ்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இ பவர் மைனஸ் ஆல்ஃபா மாடுலஸ் ஆல்ஃபா டவ்வை காஸ் பீட்டா ப்ளஸ் ஒமேகா டவ் கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு தனி இன்டர்வலாக எடுத்துக்கிறோம். அதேமாதிரி இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டவ் காஸ் பீட்டா மைனஸ் டவ் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு இன்னொரு இன்டர்வலாக ரெண்டு இன்டர்வலாக ஸ்பிட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இந்த இன்டர்வலை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இதெல்லாம் தேர்ட் செமஸ்டரில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய இன்டகிரல் ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதை இங்கே திரும்ப நான் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துக்க, எஸ் ஆஃப் ஒமேகா ரெண்டு இன்டகரலையும் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன். ஏக்கு பதிலாக ஆல்ஃபாவும் பி இருக்கிற இடத்துல பீட்டா ப்ளஸ் ஒமேகாவும் இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் ஏ இருக்கிற இடத்துல ஆல்ஃபாவும் பி இருக்கிற இடத்துல பீட்டா ப்ளஸ் ஒமேகாவும் போட்டிங்கன்னா ரெண்டு தனித்தனியாக, அதே மாதிரி இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஆல்ஃபாவும் பி இருக்கிற இடத்துல பீட்டா மைனஸ் ஒமேகாவும் போட்டிங்கன்னா எஸ் ஆஃப் ஒமேகா கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.